குட் ஈவினிங். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் தனிஷுக்கு வந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப கூட்டமே இல்லை, பட் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஷாப்பும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஜாலியாக வந்துட்டு இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங் பண்ணலாம். வாங்க, எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருக்குது. அன்றைக்கி நாங்கள் வரும்போது மேக்ஸும் வந்துட்டு எல்லா ஷாப்பும் வந்துட்டு க்ளோஸில் தான் இருந்து மேக்ஸ் அண்ணா இருக்குது. இப்போ அங்கே தான் போகிறோம். தனிஷுக்கு மட்டும்தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எப்படிதானடா, அவனுக்கு மட்டும் தான். உங்களுக்கு ஏகப்பட்ட வாங்கி தருவீங்களா தான் ஆ, எல்லாத்துக்கும் சரி தான் சொல்லுவாங்க. பேலன்ஸ் சொல்லியில் ஆஃபர் கொடுக்குறாங்க, பை ஃபோர் கெட் ஃபைவ் வாங்கிறதுக்கு தான் தனிஷ் அவ்வளோ அவசரமாக வந்தோம். ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பயப்படுது தனிஷ், நம்ம அதை வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? பெருசுகிட்ட போங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்குல்ல. டைனோசருக்கு தடவி கொடுத்து பால் எடுக்கணும். அது கண்ணெல்லாம் சூப்பரா வந்துட்டு மூவ் பண்ணுது. அப்படியா எடு, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டது இல்லைல்ல தனிஷ், எடு எடு. கிடச்சதா? தனிஷ் ஒரு டாக் அடிச்சு வச்சிருக்கான். சொல்ல சொன்னா சண்டை வரும். அப்படியா? அது எப்படின்னா நம்மளால ஹைட்டு மட்டும் அதிகமா இடுப்பு இருக்காது, பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். 67 இல்லையா? 78 பார்த்தேன். இங்க இங்க பாரு, நல்லா இருக்குல்ல பேண்ட், சூப்பரா இருக்கு. இது புடி மக்கள் கொஞ்சம் புடிக்க முடியாது. ஏன் முடியாது? நடமாடும் துணிக்கிற மாதிரி இருக்கீங்க. அவங்களுக்கு நைஸா ஒரு ஜீன் வந்துட்டு பிளான் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னேன், வாங்க சொல்லல. தனிஷ் நீ என்ன பாக்குற? அவனு வீட்டுக்கு போகணுமா? அவன் சரியான ஆள். எப்படி தெரியுமா, அவன் அவன் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லி மூஞ்ச எப்படி சோகமா வச்சுக்கிடுவான். அடுத்தானாத்தா நல்லாதான் இருக்கு.
பகலே ஒரே ஆசை நான் டீ ஷர்ட் வாங்கிறேன்னு சொல்லியிருக்கா, தேடிக்கிட்டே இருக்கா வாங்கி தரத்துக்கு. ஏ இல்லை இல்லை, இந்த மாடல் எனக்கு வேணும். அப்படிலாம் இல்லை. நல்லதே அப்போ கூட. என் கண்ணு எப்பவுமே பிளாக்கே போகுது. பிளாக்லாம் வேண்டாம், ஃபங்க்ஷனுக்கு பிளாக் போடக்கூடாது. எந்த ஃபங்க்ஷனுக்கு? தீபாவளி ஃபங்க்ஷன், தீபாவளி. ஏய் ஐயோ வாணாது, ரிஜெக்டட். பயப்பட மாட்டியோ? பயப்பட மாட்டியா? நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதான். திடீர்னு பார்க்கறதுக்கு முஸ்லீம் மாதிரியே இருக்கேன், மேலேருந்து கீழே வரைக்கும் பிளாக் அப்படிங்கிறதுனால. பட் இந்த குர்த்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக போட்டேன். இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, வந்துட்டு ட்ரையல் பார்க்குறதுக்காக போனாங்க. நான் இந்த டிஷர்ட் பார்த்துட்ருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட் ஆகும். ஸ்வெட் ஷர்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி டிஷர்ட் பார்க்கலாம்னா மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட எல்லா கலருமே இருக்குது. மேக்ஸில் வந்துட்டு அப்பப்போ நான் வந்துட்டு இந்த ஆஃபர்லாம் போடும்போது இந்த டிஷர்ட்லாம் வாங்கி வாங்கி மேக்ஸிமம் எல்லா கலரும் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ எதை வாங்குறதுன்னு தெரில. இந்த எல்லோ மட்டும்தான் இல்லை, இந்த எல்லோ. ஆனால் அது கொஞ்சம் டல் கலர் மாதிரி இருக்குது, அதனால் யோசிச்சுட்ருக்கேன். இந்த ஸ்வெட் ஷர்ட்லாம் நல்லா இருக்கு, பட் அவங்களுக்கு பிடிக்கலையா? ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் எல்லாமே போயிருச்சு. ட்ரையல் பார்த்தாச்சா? என்ன சின்னதா? கரெக்டாக இருக்கா? சரி அப்போ பே பண்ணி வாங்கிருக்கேண்ணா. ஆ சரியா. கணேஷ் இங்கே விளையாட ஆரம்பிச்சாச்சு. This is a lemon. This is a potato. This is a lemon. This is a potato. தனிஷுக்கும் அவங்க டேடிக்கும் வாங்கியாச்சு. அவங்க டேடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட் தான், அதுவும் சும்மா வந்த இடத்துல பார்த்து வாங்கிட்டாங்க. தனிஷுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். இப்போ கீழே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்லாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ சும்மா ஜஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் வந்துட்டு கீழே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், ஏதாச்சும் பிடிச்சிருந்தா அத்தா ஒன்று வாங்கி தருவாங்க. அப்படி தானே அத்தா? விட்டுட்டு போகாமல் இருந்தால் சரி தான். நம்மளை நம்ம செக்ஷன் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இங்கே நான் வந்துட்டு ஒரு குர்த்தா பார்த்தேன், இதுதான் இதுதான் இதே தான். என்னதா 1399 ரூபா போட்டிருக்கு? இல்லைத்தா எனக்கு இது பிடிக்கல, சாரி. ஆமாம், இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு நல்லா இருக்கும், ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஒரு 600-700 ரூபாய் தான் வாங்குவேன். நல்லா இருக்கும். வந்து பை ஒன் கெட் ஒன்ல தான் வாங்குறோம் ஆன்லைனில். அப்படியா? இப்படி எல்லாம் வாங்குனா நமக்கு நெஞ்சு வெடிச்சிரும். வெடிச்சிரும். நம்மள விட நம்ம வீட்டுக்கார நெஞ்சு இன்னும் அதிகமாக. ஏய் இது நல்லாவே இல்லை. ஏய் நல்லா இருக்கு போட்டா. அப்படியா? உனக்கு கடவாப்பல் முளைக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ். தனிஷ் தெரியல, நல்லா இருக்கானே? நல்லா தான் இருக்கு. தனிஷ் எங்க இருக்கான்? உள்ள இருக்கான். தனிஷ் எங்க இருக்கான்? இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
பாத்த அப்படிதான் இருந்தது லைட் Dress இல்ல இது வந்து பகல் Dress தான் இத போட்டு எப்படியும் உள்ள போக முடியும் அப்பா போடுறேன் நான் ஒரு நாள் போட்டு வரேன் சரி தான் ஏதோ ஒருக்கான் தனிஷ் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான் சரி வாங்க எனக்கு ஏதோ குடிக்கல குடிக்கலையா குடிச்சிருக்கு பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படியே ஐயா பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு பாக் பாக் அது அகல எந்த பேக் போட்டல சோ அந்த பேக் தான் நல்லா இருக்கு இந்த பேக் தான அது அது இதுவா அப்ப இதை வச்சிட்டு இத எடுத்துறேன்னா ஹ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா இது நல்லா இருக்கு பேக் நல்லா சூப்பரா இருக்கு நீ சொல்ல எப்படி போனோம் பில் போட வேணாமா தனிஷ் போலாம் என்ன ஆகல என்ன பண்ற ரெண்டு பேரும் அப்படியா லைட்டா தெரியுது ஜாட இது மட்டும் தான் மேக்ஸில் வந்துட்டு இது மட்டும் தான் வாங்கணும் தனிஷுக்கு மட்டும் தான் இந்த வாட்டி தீபாவளி ஷாப்பிங் ஸோ எல்லாம் வாங்கியாச்சு இந்த வீட்டுக்கு போகலாம் விஷயம் என்னென்னா அன்னைக்கு வந்து நாங்கள் லிஃப்ட் மூவி பார்க்கும்போது தனிஷும் எங்களோட சேர்ந்து படம் பார்த்தான் அதுலேருந்து அவனுக்கு ஒரே பயம் மால் இந்த மாதிரி இடம்லாம் நம்ம வந்துட்டு மாட்டிப்போம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு பார்த்தீங்களா தான் சீக்கிரம் வாங்க அப்புறம் நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிப்போம் நம்மளை பேயெல்லாம் சேர்ந்து கடிச்சிருவோம் அப்படின்னு நீதான் போட்டது மறந்துட்டேன் ஆனால் வந்துட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் ஆகும் வாங்கியிருக்கோம் நம்ம அழுக்கு 6 வயசு தான் ஆகுது பட் அந்த 6 to 7 அந்த பேண்ட் வந்துட்டு வராது ஸோ அதனால இது வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு சரியா அந்த பேண்ட்டு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு 799 நல்ல லைஃப் வரும் அடித்தாலும் ஆமாம் ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லி பட் நல்லா உழைக்கும் எப்படின்னாலும் ஏ வெளியில் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தாண்டி விலை ஒன்றும் அவ்வளோ அதிகம் இல்லை செப்பலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா அதுக்கிலேயே அதை நம்ம தான் தூக்கி போடணும் 649 சரியா ஆமா நிஜமாவே தான் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியவே செய்யாது சின்னதாகவுமே தவிர கிளியாது ஸோ அந்த மாதிரி தான் பேண்ட்டும் இவங்களோட பேண்ட் பார்த்தீங்கன்னா 1000 சரியா 1000 அப்புறம் வந்துட்டு தனிஷுக்கு வந்து ஷர்ட்டு ஆக்சுவலாக ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி நல்லா குர்த்தா செட்டோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கலான்னு தான் போனோம் எல்லாம் காலி ஆயிடுச்சு எதுவுமே இல்லை சரி ஆன்லைனில் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா
டைமும் இல்லை, வரது லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கணும். சரியா நல்லா இருக்கு, சிம்பிளா இருந்த மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 599. ஓகே, அப்புறம் இன்னொரு ஷர்ட். இந்த ஷர்ட் வந்து நான் ஆன்லைன்லேயே பார்த்தேன் பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. பெங்களூருக்கு எல்லா செட்டும் எனிவேஸ் இந்த ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தீபாவளிக்கு அப்படின்னு தான் வாங்கினேன். பட் ரொம்ப பிடிக்கும், நான் இன்னைக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அவன் இன்னைக்கு போட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ். இன்னைக்கு தான் வந்துச்சு, இன்னைக்கு வந்தது இது இல்லை, சாரி. சரியா வேறதான் வந்துச்சு, இன்னைக்கு வந்துருந்துச்சு, இன்னைக்கு வேற ஒரு குர்த்தா தான் வந்துச்சு. இது வந்துட்டு வந்த உடனே எனக்கு இது பார்த்த உடனே இது வந்துட்டு நம்ம போட்டோம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்துட்டு இது போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க, 440 தான் இந்த குர்த்தி. ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த பனியன் கிளாத் உண்டுல, நல்ல திக்கான மெட்டி, அந்த ஸ்வெட் ஷர்ட் உண்டுல அந்த பேட்டர்ன் ஆகும். பெங்களூர் குளிருக்கு நல்ல ஜம்மு இருந்துச்சு. நேற்றுக்கெல்லாம் செம்ம குளிர் வெளில போகும்போது இன்னைக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு ட்ரெஸ். ஓகே, குளிருக்கு வந்துட்டு ஏத்த ட்ரெஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அப்புறம் வந்துட்டு மெயினான ஒரு விஷயம், சரியா அஜியோவில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு அஜியோவில் தான் வாங்கியிருந்தேன், அவாச பிராண்ட் தான். அஜியோவில் வந்துட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணுங்கள். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டே இருக்கீங்க, அக்கா அஜியோவில் ஆஃபர் போட்டால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸில் ஆஃபர் முடிஞ்சுது, இனிமேல் வந்து நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு எதிர்பார்க்கலாம் மேக்ஸ்லலாம். அஜியோல வந்துட்டு ஆஃபர் இன்னுமே இருக்கு, சரியா செக் பண்ணுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுவாங்க இல்லையா? என்னது அஜியோல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அதெல்லாம்? அஜியோல என்னென்ன ஆஃபர்னா உனக்கு தெரிஞ்ச பேசிக்கா, உனக்கு பிடிச்ச ஆஃபர் அதல போடு. எனக்கு என்ன ஆஃபர் தான் பிடிச்சது? அதான் இப்ப இவ்வளவு வாங்குனா அவ்வளவு ஃப்ரீ இருக்கும்ல? ஆமா, அது வந்து நான் தனியா ஒரு வீடியோவே போட்டேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது வந்துட்டு எப்படி வாங்குறது அப்படின்ட்டு. சும்மா நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் அதுல வந்து கூப்பன் அப்ளை பண்ணணும், நம்ம இவ்வளவு பிரைஸுக்கு வாங்கினா இதை வந்து நீங்க இந்த அளவுக்கு கம்மியா வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும் விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கும்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் வந்து லோவாக வாங்கலாம், இல்லைனா வந்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 700 கிட்ட வந்துட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஆஃபரில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு 440 சம்திங்கில் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு பிளாக் பார்த்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பிளாக் வந்து பார்க்குறேன். பாய், குட் நைட்.